ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹோஸ்ட் லிவி. இன்றைக்குள்ள வீடியோ ஸ்பெஷலி ஃபார் கேட்ச் லவர் தான். ஏன்னா கேட்ச் லவர் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காண்டி இந்த வீடியோ ட்ரிபியூட் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூனையை ஃப்ரெண்டு பிடிக்கிற டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து அந்த பூனையை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். முத முத பூனை எப்போ வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. யார் எப்போ இருந்து பெட் அனிமலாக வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ முத முத எப்போ பெட் அனிமலாக வச்சுருந்தாங்கன்னா 3600 பிசிக்கு முன்னாடி இருந்து கடுத்து தான் அந்த பூனைங்கிறத வந்து பெட் அனிமலாக வச்சுருந்தாங்கன்னா. ஏன்னா அது எப்படி கண்டுபிடிச்சிங்க கரெக்டாக சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்த புக்கில் எல்லாமே அந்த பூனையை பற்றி மென்ஷனே பண்ணலையாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்த அந்த வருஷத்துக்கு அடுத்து வந்த எல்லா புக்லேயும் இந்த பூனைங்கிற ஒரு விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணாங்களாம். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த பூனைங்கிறது வளர்க்கப்பட்டிருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பூனையால் ஸ்வீட்டுங்கிற ஒரு டேஸ்ட் வந்து அதாவது அதால் உணரவே முடியாது. ஏன்னா அது நாக்கில் வந்து அந்த ஸ்வீட்டுங்கிற டேஸ்ட் பட்ஸே கிடையாதான். ஸோ அதனால் அந்த ஸ்வீட்டுங்கிறத வந்து உணரவே முடியாதான். நீங்கள் நினைக்கலாம் அந்த ஸ்வீட்லாம் போட்டால் நல்லா சாப்பிடுது எப்படி அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து அதுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது. நம்ம ஆனால் தெரியும் நினச்சிட்ருக்கோம், பட் அதுக்கு தெரியாது அந்த ஸ்வீட்டுங்கிறது. அது அதுக்கடுத்து என்னென்னா, அடுத்த ஜென்மத்தில் பிறந்த பூனையாக பிறக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா அதுக்கு நான் சொல்கிற ஃபேக்ட் எப்படி, ஏன்னா பூனை ஒரு நாளைக்கு 12 to 16 மணி நேரம் வரையும் தூங்குமா. இப்போ அதுக்கு கூட விளையாட யாருமே இல்லை, அது தனியாக இருக்குன்னா 18 மணி நேரம் வரையுமே தூங்குமா. ஸோ இதை கேட்டதுலேருந்து நம்ம அடுத்த ஜென்மத்தில் பூனையை பிறந்தலாமேன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ பூனை என்னென்னா, குடிக்க எந்த தண்ணியுமே கிடையாது, ஃப்ரெஷ் வாட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சால்ட் வாட்டர் அதாவது சி வாட்டர் இருந்துச்சுன்னா அதையும் குடிச்சிட்டு இதால் உயிர் வாழ முடியுமா. அதுக்கடுத்து பூனை வந்து போய் எல்லா இடத்தையும் கீறிட்டு இருக்கும். வீட்டில் யாராவது பூனை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எதுக்கு பண்ணுதுன்னா, அதோட அதாவது நகம்லாம் இருக்குல்ல, அது எப்பயுமே அது ஷார்ப்பாக வச்சுக்கணும்னு தான் நினைக்கும். ஸோ யார் அந்த பூனையோட நகத்தை யாருமே வெட்டி விடுவாங்க. அதாவது நமக்கு எப்படி ஓ அதுக்கு அதை வச்சு தான் நிறையா இது பண்ணிகிட்டு இருக்கும் அந்த பூனை. ஸோ அது யார் அந்த அந்த தப்பை எதுவும் செய்யாதீங்க. அதுக்கடுத்து பூனைக்கு வந்து லிசனிங் கெப்பாசிட்டி, அது இல்லாமல் சுற்றி வேடிக்கை பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ நீங்கள் பூனை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், திடீர்னு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கணும். ஏன்னா அது வந்து என்ன நினைக்கும்னா, சுற்றி உள்ள எல்லாத்தையுமே பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படும் பூனைகள்லாம். ஸோ அது வந்து ஹைட்டாக இருக்கிற ஏரியாவில் போய் உட்காந்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படும். ஆனால் நம்ம தான் அதுக்கு விடுறது இல்லை. இன்னொன்று சயின்டிஸ்ட்லாம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னா, காட்டில் உள்ள பூனையை கம்பேர் பண்ணும்போது வீட்டில் நம்ம வளர்க்குற பூனையோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எல்லாம் போட்டோன்னா அது ரொம்ப நாள் வாழுமா. அதாவது காட்டில் உள்ள பூனையை கம்பேர் பண்ணும்போது வீட்டில் உள்ள பூனை வந்து ரொம்ப நாள் வாழ்ந்துட்டுருக்குமா. சரி, இப்போ வந்து பூனையை வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும், எப்படி நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பூனை வந்து உங்களுக்கு டைரெக்டாக அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துச்சுன்னா நமக்கு கண்ணை லைட்டாக பிளிங்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிளிங்க் பண்ணோன்னா அதுக்கு வந்து அந்த பூனையை வந்து அந்த அதோட லாங்குவேஜில் வந்து அதை கிஸ் பண்ண மாதிரியா, அதாவது கிட்டி கிஸ்ஸுங்கிறாங்க அந்த அது ப்ராசஸ் பேர். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா அவங்க பூனைக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ ரெண்டாவது என்னென்னா, பூனைக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா தூங்குறது சாப்பிட்றது, அதுக்கடுத்து தூங்குறது சாப்பிட்றது, அதுக்கடுத்து ஜாலியாக விளையாடுறதுனா பூனைக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மூணு விஷயமும். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக நம்ம பூனைக்கிட்ட பண்ணோன்னா அது வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூனைக்கு வந்து பிடிச்சது வந்து ஃப்ரெஷ்ஷான மீல்ஸ் தான் அதுக்கு வந்து சாப்பிடும், பழைய சாகிறதும் அந்த மாதிரிலாம் சாப்பிடாது. ஸோ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம சாப்பாடு போடணும், கரெக்டாக அந்த டயத்துக்கு போகணும். அதுக்கு டயத்துக்கு நம்ம போடலன்னா அது நிற்கிறதுக்கு ஐயோ முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்கு நம்ம சாப்பாடு போட்டுட்டோம்னா பூனை நம்ம கூட நல்லா க்ளோஸ் ஆகும். அது எப்படி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்காதுனா, பூனை இருக்குல்ல அதோட வால், அதாவது நம்ம பக்கத்தில் வரும்போது அந்த வால் நல்ல நேராக ஸ்டாண்டர்ட் நின்று இருந்துச்சுன்னா அது வந்து நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்குது, நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக, அதாவது நம்மளை ஃப்ரெண்டாக நம்புதுன்னு அர்த்தம். அதாவது வால் ரொம்ப கீழே குஞ்சிட்டு அதோட கண் வந்து ரொம்ப சுருங்கி இருந்துச்சுன்னா அது நம்மளை பார்த்து பயப்படுதுன்னு அர்த்தம். அடுத்து மேக்ஸிமம் வந்து பூனையை வந்து முதுகு பின்னாடி நல்லா லாஸ்ட்டு வந்து நீங்கள் தடவி விட்டிங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பூனையால் அந்த இடத்த வந்து தொட முடியாது, அதால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்த நீங்கள் தடவி கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப வேமாக நீங்கள் அதை ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்கள் வீட்டில் பூனை இருக்குது, நாங்கள் அந்த பூனையை விட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து தான் முத முதல் நாங்கள் பூனை வளர்க்கும் போது எங்கள் பார்த்தாலே ரொம்ப பயப்படும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இந்த ப்ராசஸ்லாம் உடனே நடந்துடாது. அது ஏன்னா பூனை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பாது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆச்சு அந்த எங்கள் பூனையெல்லாம் நம்ப வைக்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பூனை அதாவது பெண் பூனை வந்து கிட்டத்தட்ட 4 மாதத்தில் அதால் அதாவது குட்டி போகிற அளவுக்கு அதுக்கு வந்து இது வந்துருமா. மற்ற எந்த ஒரு மேமலுக்கும் இந்த ஒரு கெப்பாசிட்டி கிடையாது, பட் பூனைக்கு வந்து இந்த 6 மாதத்துலேயே இந்த குட்டி போகிற கெப்பாசிட்டி வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ நான் இனிமேல் எல்லா வர வீடியோஸ்லாம் லாஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாட்டி
கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால் இந்த தடவை எந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண ரொம்ப ஆசைப்பட்றேன்னா, நம்ம பெட்ஸு அதாவது அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வந்து துன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் பற்றி நான் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த பூமிங்கிறது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் கிடையவே கிடையாதுங்க, மற்ற மிருகங்கள் தான், மற்ற மிருகங்களுக்கும் இந்த பூமிங்கிறது சொந்தம் தான். ஏன்னா மனுஷங்கள்லாம் வந்து எவ்வளோ வருஷம், ஒரு 2000 வருஷம், ஒரு 3000 வருஷம் தான் ஆச்சு, பட்டு அதுக்கு முன்னாடியிருந்தே இந்த மிருகங்கள்லாம் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அப்போல்லாம் அந்த பூமியை வந்து அந்த மிருகங்கள்லாம் பத்திரமா பார்த்துட்டு வந்தது. நம்ம வந்து வந்து கொஞ்ச நாள்லேயே நம்ம இந்த பூமியில் உள்ள எல்லா வளத்தையும் அழிச்சிட்டோம், கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே எல்லா வளத்தையும் அழிச்சிட்டோம், மரத்தெல்லாம் வெட்டிட்டோம் எல்லா, அது அதாவது நம்ம அந்த அனிமல்ஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட எல்லா இடத்தையுமே நம்ம எல்லாமே வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்புகள் நம்மளால் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் இனிமேல் வந்து நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தடுத்தால் தான் உண்டு, இல்லாட்டினா பூமியை மொத்தமாக அழிச்சிருவாங்க இப்போ உள்ள எல்லாருமே. இதில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் உண்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நம்மளும் இந்த நமக்கு தெரியாமையே, தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய விஷயம் மற்ற உயிரினங்களுக்கு கெடுதல் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிமேல் தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த மாதிரி தப்புகளை பண்ணாதீங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கொஞ்சோண்டி தண்ணி, அதாவது நல்ல தண்ணி, ஏன்னா பேர்ட்ஸ் வந்து வந்து குடிச்சிக்கிறோம். பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய உயிரினங்கள்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிச்சிருக்கோம். ஸோ அது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கான்செப்ட், அதாவது வேறு ஏதாச்சும் பற்றி நான் பேசணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க, நான் அதை பார்த்து கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ பை.